இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 9 அதிகாரம் 23 வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு ஒரு தகப்பனை பார்த்து, ஒரு அற்புதத்திற்காக காத்திருந்த அந்த மனதை பார்த்து, எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த அந்த நிலையிலே, சீஷர்களால் முடியாமல் போய்விட்டது, நீங்க ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்ன ஒரு தகப்பனுக்கு ஏசப்பா கூறின ஒரு பதில் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் இதே எதிர்பார்ப்பை நம்மிடத்திலும் விரும்புகிறார். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்தால் இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுக்கு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசத்திற்கு கர்த்தர் பதில் தர விரும்புகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது சீஷர்கள் கேட்டாங்க, அப்ப யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்ப இயேசுப்பா ரிப்ளை பண்றாங்க, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இவைகளெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நம்ப முடியாத சூழ்நிலையில் நாம் நம்ப வேண்டும், சாத்தியமே இல்லை ஆனாலும் விசுவாசிக்க வேண்டும். நடைமுறைக்கு இது ஒத்து வராது ஆனாலும் கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். 12 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட தாயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. பாருங்க, இயேசுவை தொட்டு கொண்டிருந்த அநேகருக்கு அந்த வல்லமை கடந்து போகல, ஆனா விசுவாசத்தோடு தொட்ட தாய்க்கு தான் அற்புதம் நடந்தது. அப்ப இயேசுவுக்கு அருகில் இருக்கலாம், இயேசு பேசுறத கேட்கலாம், இயேசுவை உரசி கொண்டு கூட செல்லலாம், ஆனா விசுவாசம் இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதை அந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் தான்ப்பா உன்னை ரட்சித்தது. அப்ப பாருங்க, நம்பிக்கையோடு அவன் எழும்பும் போது அவனுக்கு சூழ்நிலை சாதகமா இல்லை, அவனை ஜனங்கள் அதட்டினார்கள், ஆனால் அவனோ கலாச்சாரத்தின்படி, இனி இந்த மேல் வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இனி என்னுடைய பழைய நிலைக்கு நான் திரும்புவதில்லை, இனி இந்த வழி அருகே நான் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் யாருடைய கையையும் ஏந்த போவது இல்லை, இனி ஒருபோதும் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை இல்லை. இயேசு போதும் என்று விசுவாசித்து வந்தபோது அவன் பார்வையடைந்தான். இப்படி அடுக்கிட்டே போலாம் அற்புதங்களை. தெய்வ பிள்ளைகளே, விசுவாசம் அப்படிங்கிறது இயேசுப்பா என்னைக்கும் ஒரு பதில் கொடுத்ததுனால, ஒரு அதிசயத்தை செஞ்சதுனால, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுனால துளிர் விட்டது பார்த்தீங்களா? அதோட முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க, அதுதான் ஆரம்பம். இனி ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகிறது. அதே தேவன் இந்த வருஷ கடைசியில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசித்து பாருங்க, அந்த விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிற அவிசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. மனஸ்தாபப்பட்டு இந்த அவிசுவாசம் இருப்பது உண்மைதான், இரண்டு நினைவுகளோடு நான் இருப்பது உண்மைதான், அவிசுவாச வார்த்தைகளை பேசினது உண்மைதான், அதை என்னை விட்டு நீக்கி போடும் என்று நீங்கள் அறிக்கையிடுங்க. விசுவாசம் தனால பெரியும். அது மாத்திரமல்லாமல் சில காரியத்தை செய்ய முடியல, சீசர்களால் அது கூடல, ஆண்டவர் சொல்றார் விசுவாசம் இல்லாத சந்ததியே, அவர்களுக்கு கர்த்தர் பயிற்சி கொடுக்கிறார், நீங்க இந்த விசுவாசத்துல வளரணும்னா இன்னும் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கற்றுக் கொடுக்கிறார். வருஷ கடைசியில வந்திருக்கிறோம், ஜபத்தில் குறைவுபட்டிருந்தா ஜபத்திற்கு அர்ப்பணியுங்கள், உபவாசித்து ஜபிப்பதற்கு தீர்மானியுங்கள், தேவனோடு நேரங்களை செலவு பண்ண ஆயத்தமாகுங்க, விசுவாசம் பெருகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தகப்பனே, விசுவாசம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் பலத்த மாற்றங்களை பார்க்கட்டும், குடும்பத்தில் அற்புதம், வாழ்க்கையில மாற்றங்கள், எதிர்பார்க்கும் காரியங்கள், வாய்க்கும் சம்பவங்கள், தடைபட்டு போனவைகளிலே தடைகள் நீங்குகிற காரியங்கள் எல்லாவற்றை காண்பார்களாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pr.J.Jeyakumar, Elshaddai Ministries, 9500252586, Surandai.